கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரீசெண்ட் இயர்ஸில் வெப்சீரிஸ் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. கோவிட் சுச்சுவேஷனில் கூட நம்ம எங்கேயும் தியேட்டருக்கும் போக முடியாமல் டிவியும் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. நீங்களும் ஏதாச்சும் வெப்சீரிஸ் கரண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா? உங்களோட வியூஸ் இல்லை நீங்கள் என்ன வெப்சீரிஸ் பார்த்திங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு 2-3 இயர்ஸாகவே ஒரு வெப்சீரிஸ் பார்த்துட்ருக்கேன். லைக் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மணி ஹைஸ்ட், நிறையா பேர் மணி ஹைஸ்ட் அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனா டாலி மாஸ்க் போட்டு ஒரு ரெட் கலர் ஃபுல் சூட் போட்டு நிறையா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு பார்த்துருக்கலாம். இந்த மணி ஹைஸ்டோட ஓவரால் கண்டென்ட், அதோட ஓவரால் ஒப்பீனியன் என்ன பொறுத்த அளவுக்கு என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் நினச்சேன். அதே மாதிரி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரீசன்ஸ் நீங்கள் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நினச்சேன். மணி ஹைஸ்டோட ஜெனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைம், ட்ராமா அண்ட் த்ரில்லர். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் எசன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இதோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேங் ஆஃப் தீவ்ஸ் இருப்பாங்க. இந்த கேங் ஆஃப் தீவ்ஸை ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸ் நேம் அவருக்கே ஒரு ஆள் கொடுத்து அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்னா ஒரு குரூப் ஆஃப் தீவ்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியிலேயே கிரேட் ஹைஸ்ட்டை வந்து அவங்க பண்ணுறக்காக இவங்களை ரெக்ரூட் பண்ணி இந்த கேங் ஆஃப் தீவ்ஸுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த தீவ்ஸ் கேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியடில் ஈச் அண்ட் எவ்ரி மூவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கிற மாதிரி தான் இவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து இவங்க லாஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் எதுவுமே அவங்க லாஸ் பண்ண மாட்டாங்க. 100% அவங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்காது. எல்லா பாசிபிள் வேக்கும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான் வச்சுருப்பாங்க. ஓகே, வெல் யூ ஹேவ் டு நோ மோர் அபவுட் இட், கோ வாட்ச் இட். இந்த மணி ஹைஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீசன்ஸ் டோட்டலாக இருக்குது. ஃபஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைஸ்ட், அதுக்கப்புறம் மற்ற 3 சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன் யோர் ஹைஸ்ட். What makes you more interesting to watch this web series is its characters and its episodes and the different kinds of climax or emotion or any kind of scenes that end up in the end of the episode. Now I'm going to share with you 10 reasons or 10 things you should know before watching Money Heist. First thing first, acting. இந்த ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் அவங்களோட ரோல்ஸில் வேறு லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லைக் தே ஹவ் இன்டூ தயர் ஸ்கின் அண்ட் டெக்ஸ்சர் வெரி வெரி வெல். செகண்ட் திங், நெரேட்டிவ். இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நெரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது தே யூஸ் டு நெரேட் தயர் ஜம்ப் கட்ஸ் ஆர் தயர் ஃப்ளாஷ்பேக்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஹிடன் கேரக்டர்ஸ் அண்ட் மெனிமோ திங்ஸ். தேர்ட், உட்டோப்பியன் எஸ்கேப் ஆர் ஹார்ட் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டோப்பியன் எஸ்கேப் தான், பிகாஸ் த ஹார்ட் ஆஃப் எஸ்கேப்பிசம் இங்கே வேறு லெவலில் அவங்க காமிச்சிருப்பாங்க. நம்பர் 4, த ஸ்டோரி டெல்லர் டோக்கியோ. ஸோ இந்த இதில் டோக்கியோ அப்படின்ற கேரக்டர் தான் ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க நரேட் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த கைண்ட்ஸ் ஆஃப் நரேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க நரேட் பண்ணிகிட்டே வருவாங்க. மோஸ்ட்டாக மாஸ்குலின் ஒரு கிரே வாய்ஸோட வாய்ஸ் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீமேலோட வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் டோக்கியோ கேரக்டர் வில் ரீடெல் த டோட்டல் ஸ்டோரி அண்ட் ஷீ இஸ் த நரேட்டிவ் வாய்ஸ் ஹியர். 5th, கமராடரி. தட் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹாவ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அ கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் and they used to spend a lot of time together. That is mean by camaraderie. So this gang of thieves are not friends or they don't have any personal relationship, but after getting into this heist they create a strong bond of relationship between them. And so here we can see a strong bond that they are ready to live or die together. Number 6, characters. Adding more spice and adding more interest to this episodes, all these characters have different kinds of name. The names of cities, okay, like Tokyo, Nairobi, also Helsinki and extra, etc. Number 7, character development. For example, I like to take one of the character, that is Denver. If you watch a few episodes, you want to like get rid of Denver, but after some episodes, you'll have different kinds of emotions for Denver and Stockholm and as well as their romance. Number 8, plot thickens. வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, வித் நோ நாட் ஈவர் பிஞ்ச் ஆஃப் லூப் ஹோல்ஸ். இவங்க வந்து எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையில் மாட்ட போகிற மாதிரி இருக்கும், ஆனால் மாட்ட மாட்டாங்க. பிகாஸ் அஸ் ஐ செட் ஏர்லியர், ஈச் அண்ட் எவ்ரி மூவ் அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கிற மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரே லைனில் சொல்லணும்னா மணி ஹைஸ்ட் இஸ் அ ஜாப் வெல் டன்.
9 for Berlin. Berlin is an another main lead role of this money heist. Like first two seasons vandha na or heist nu sonna. So on the first two seasons oda heist ku ivrudha lead role a irpaar. Inda Berlin vandha second season la irandiruvar. But till the very last season, like recent a vandha season 5 la kuda avaroda flashbacks vandha evlo amazing a irundhuchu nu pathinga na vera level la irundhuchu. Number 10, music tracks. Along with scarlet red jumpsuits and the Dali mask and the city names, the Spanish drama wouldn't end with a two title songs, that is Bella Ciao and Life Goes On. Money Heist la 5 seasons me na paathuten. Recent ah in the September 3rd da 5th season oda first part vanduchu. 5th season oda final part December la varum. So adukkaga na wait pannirken. In the 5 seasons liyum in the characters la na endha character ah irukkunu nenachana Tokyo. Tokyo, Denver, எல்லாருமே வேற லெவல் தான். ஆனால் டோக்கியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஐ லைக் பெர்லின் அண்ட் ஆல்சோ ஐ லைக் ப்ரொஃபஸர். ஸோ ஐ லைக் ஆல் த கேரக்டர்ஸ் இன் திஸ் மணி ஹைஸ்ட். ஐ ஹோப் யூ காட் அன் ஐடியா அபவுட் வாட் மணி ஹைஸ்ட் இஸ் ஆல் அபவுட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கிவ் பிலோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.